மமிச்சான. திஸ் இஸ் கௌரி. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வாட்ஸ் இன் மை பேபிஸ் டைப்பர் பேக் அந்த வீடியோ தான் உங்கள் எல்லோருடன் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நான் கேரி பண்ற கரண்ட்லி கேரி பண்ற என்னோட பேபியோட பேக், அமெண்டாவோட பேக். ஸோ இந்த பேபி பேக் நான் பேபி ஷாப்ல வேண்டி இருந்தனால் முன்னுக்கு ஒரு பாக்கெட் இருக்குது, முன்னுக்கு ஒரு பாக்கெட், அதே மாதிரி ரெண்டு சைட்லேயும் பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் டிஷ்யூ ஹோல்டர் ஏற்ற மாதிரி, டிஷ்யூ வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, டிஷ்யூ வச்சு அதில் எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஓப்பனர் இது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்கெட்டில், ஸோ இந்த சைடில் நார்மல் பாக்கெட். ஸோ லைக் நாங்கள் ஏதாவது வைக்கலாம், லைக் வாட்டர் பாட்டில்ஸோ ஏதாவது வைக்கலாம். ஸோ பேக் சைடு ஒரு ஜிப் அப்படி இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஸ்லைடில். ஸோ நாங்கள் இப்போ மொபைல் ஏதாவது இதில் வைக்கலாம். ஓகே, ஸோ இந்த சைடில் நான் டைப்பர் டிஸ்பென்சர், அதாவது டைப்பர்ஸ் இப்போ நான் சேஞ்ச் பண்ணணுமெண்டா, இது மாதிரி இப்போ டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அது எறியணுமெண்டா இந்த மாதிரி பேக் இதில் இருந்து எடுத்து டைப்பர் சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு டைப்பர் டிஸ்பென்சர் மாதிரி இது யூஸ் பண்ணுறது. இதுக்கப்புறமா இது சானிடைசர், ஹேண்ட் சானிடைசரும் இந்த சைடில் போட்டிருக்கிறேன், ஹேண்ட் சானிடைசர். ஸோ இந்த பாக்கெட்டில் நான் வைப் கேஸ் தான் வச்சுருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற வைப்ஸ் இது வாட்டர் வைப்ஸ் தான். ஸோ இந்த மற்ற நார்மல் வைப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது டைப்பர் ரேஷஸ் வேறு பார்க்கும். ஸோ ஆனால் வாட்டர் வைப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரேஷஸ் ரொம்பவே குறைவு. அதனால நான் யூஸ் பண்ணுற வைப்ஸு வாட்டர் வைப்ஸு. ஸோ ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இது நான் இது வரைக்கும் அமெண்டாக்கு குறைவு இந்த மாதிரி ரேஷஸ் வந்தது. இந்த சைடில் நான் பொதுவாக வாட்டர் பாட்டில் நான் எடுத்துட்டு போகிறேன் நான். இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் சின்ன பாக்கெட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பேட் ஒன்று வச்சுருக்கிறேன் ஏதாவது எழுதணுமெண்டா. அதுக்கப்புறம் அமெண்டாவுக்கு நான் சாக்ஸு, பேர் ஆஃப் சாக்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒன் மோர் ரைட்டிங் பேட், அவளோட பேண்ட், ஹேர் பேண்ட், அப்புறமா கேப் ஒன்று, இது சம்மர்வேர் கேப் மாதிரி வச்சிருக்கிறேன். ஸோ ரெண்டு விதமான கேப் இது. அப்புறம் இது ஒரு கூப்பன் உண்டு. அப்புறம் இது மொபைல் சார்ஜர். அப்புறம் இது விளையாட்டு ஒரு இது குளுக்கி ரேட்டல் மாதிரி. அப்புறம் இது ஒரு ஹேங்கர்சீஃப் மாதிரி அமெண்டாவுக்காக வச்சுருக்கிறேன். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி குட்டி பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இப்போ மில்க் ஏதாவது வைக்கக்கூடியதாக. ஆனால் நான் இதில் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல, எதுவும் வைக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன திங்ஸ் வைக்கிறது தான் நான் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ மெயின் கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணினா இப்படி தான் இருக்கும். ஸோ இது என்னோட ஒரு சின்ன ஹேண்ட்பேக் கொண்டு நான் என்னோட எப்பொழுது நான் இந்த டைப்பர் பேக்கில் வைக்கிறேன் நான். என்ன சப்போஸ் இப்போ நான் தனியாக ஏதாவது போகணுமெண்டு இருந்தால் இந்த பேக்கை மாத்திரம் நான் கேரி பண்ணிவிட்டு, அதாவது என்னோடய மொபைலும் பர்ஸையும் எடுத்துகிட்டு இந்த பேக்கை மாத்திரம் கேரி பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ ஹூலாக இந்த ஃபுல்லாக இந்த பேக் ஒன்றும் கேரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நான் இப்போ ஃபேமிலியாகிட்டு போகிறதாயும் இருந்தாலும் நான் இந்த பேக்கை நான் இதை நான் ஷோல்டரில் போட்டுருவேன். அதே மாதிரி இந்த டைப்பர் பேக்கை நான் ரேமுக்கு கீழே வச்சிருவேன். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இதை எப்பொழுதும் தூக்கிட்டு ஷோல்டரில் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது என்னோடய ஹேண்ட்பேக்கு, ஸ்மால் ஹேண்ட்பேக். ஸோ இந்த இப்போ இந்த மாதிரி டைப்பர் பேக்கில் வைக்கக்கூடியதாக ஒரு சின்ன ஹேண்ட்பேக் தான் நான் இப்போ கேரி பண்ணுறது. ஹேண்ட்பேக்லேயும் ஹேண்ட் சானிடைசர் டெட்டோலோடது இருக்குது, அதே மாதிரி இந்த பக்கம் யூனிகார்னோட ஒரு சாமோண்டு இப்போ தொங்க விட்டுருக்குறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணினா என்னோட வேலட் இருக்குது. அதுக்கப்புறமா இது ஒரு இந்த மாதிரி செட் உண்டு.
அதுக்கப்புறம் அது உள்ள ஒரு சின்ன ஒரு பேக் ஒன்று வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டு க்ரீம் ஒன்று வச்சிருக்கிறேன். இன்னொரு ஹேண்ட் சானிடைசர் டெட்டோலோடது, அதே மாதிரி இன்னொரு ஹேண்ட் சானிடைசர், அப்புறமா டிஷ்யூஸ், நிறைய டிஷ்யூஸ், அதே மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் அண்ட் ஃபோக். இது எனக்கு மத்தியும் சப்போஸ் ஏதாவது எங்கேயும் தேவைப்பட்டாலுன்ற ஒரு இது கண்ணி வச்சிருக்கிறேன். இது ஒரு பாடி லோஷன், அப்புறம் ஒரு பென், அப்புறமா இது சேஃப்டி பின், அப்புறம் ஒரு நீடில் த்ரெட், இதுகள் ஒரு சின்ன பேக்கெட். இது அவ்வளோதான். நான் அப்புறமா நான் எப்பொழுதும் என்னோடய மொபைல் எங்கேயும் போகிறேன் இது உள்ள வச்சுட்டு போவேன், இல்லாட்டிக்கு நார்மலாக டைப்பர் பேக் ஒரு சைடில் வைப்பேன். ஸோ இதுதான் என்னோட இந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த இது. அகெயின் பேக் டு டைப்பர் பேக். ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணினா டைப்பர் பேக் உள்ளுக்குள்ளே இருக்கும். இந்த ரெண்டு, அதாவது இந்த சைடில் ஒரு ரெண்டு பாக்கெட் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த சைடில் ஒரு ஜிப் பாக்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஜிப் பாக்கெட் மாதிரி. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு சின்ன பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு பாக்கெட், இதில் ஒரு பாக்கெட். ஸோ நடுவில் எதுவும் இல்லை, நடுவில் ஜஸ்ட் பிளெயின் ஆகிட்டு தான். அதே மாதிரி இந்த டைப்பர் பேக்கோட சேஞ்சிங் மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த மினியோட சேஞ்சிங் மேட். ஸோ இப்போ நாங்கள் ஏதாவது வாஷ்ரூமில் போய் அமெண்டாவை சேஞ்ச் பண்ணணுமெண்டா, டைப்பர் சேஞ்ச் பண்ணணுமெண்டா, இதுவும் நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் இதையும் ஒரு டைப்பர் இது டைப்பரும் வைப்ஸையும் எடுத்துகிட்டு போய் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு டைப்பர் சேஞ்சிங் பேடும் இந்த டைப்பர் பேக்கோடையே சேர்ந்து வந்தது. இப்போ இந்த பாக்கெட்டில் என்னென்னு பார்க்கலாம். இந்த பாக்கெட்டில் நான் வச்சிருக்கிறது பிளாஸ்டர் போட்டு வச்சுக்கிறேன் இந்த பாக்ஸில், இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சிக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் வந்துட்டு பிளாஸ்டர் கொஞ்சம் வச்சுருக்குறேன். அதே மாதிரி இது உள்ள ஸ்பூன் அண்ட் ஃபோக், அதாவது ஏட்ரியன் அஞ்சலாவுக்காண்டிக்கு நான் வச்சிருக்கிறேன் ஸ்பூன் அண்ட் ஃபோக். இது உங்களுக்காண்டிக்கு ஒரு ஸ்பூன் அண்ட் ஃபோக். அமெண்டாவுக்கு நான் எப்பயும் கேரி பண்ணுவேன் அந்த டைமில், அதாவது ஏதாவது ஃபுட் எடுக்கும் போதோ எடுத்துகிட்டு போவேன் அவளுக்கு செப்பரேட்டாக. ஓகே, ஸோ இந்த பாக்கெட்டில் விண்டர் கேப் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பவுச்சில் ஆஞ்சலாவோட சன்கிளாஸ், அப்புறம் இது ஒரு சின்ன ஒரு பேக், அப்புறமா ரெண்டு பென் வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ரெண்டு சைட்லேயும் இருந்த திங்ஸ். ஓகே, ஸோ இந்த சைட் பாக்கெட்டில் நான் வச்சிருக்கிறது ஒரு டைப்பர் வச்சிருக்கிறேன். இப்போ நாங்கள் எங்கே போகிறதா இருந்தால், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு எங்கேயும் போகிறதா இருந்தால் ஒன்றோ ரெண்டு வெப்பன், இல்லை லாங் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால் ஒரு அஞ்சாறு ரெண்டு வெப்பன். ஸோ போகிறத பொறுத்து நான் அப்பப்போ சேஞ்ச், போகிறதுக்கு முன்னால் நான் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக வச்சிருவேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் எதுவும் நான் இப்போதைக்கு வைக்கலை, இந்த ஸ்நாக் பாக்ஸ் மாதிரி வச்சிருக்கிறேன், ஏதாவது பிஸ்கட்ஸ் ஏதாவது நான் போட்டுட்டு போவேன். ஓகே, ஸோ இந்த பேக்கில் நான் அமெண்டாவுக்கு தேவையான உடுப்புகளும் அப்புறம் ஒரு ஃபேஸ் டவல் மாதிரியும் வச்சுருக்கிறேன். எங்கேயும் ஏதாவது போகும்போது ஏதாவது அவளோட உடுப்பு டேர்ட்டி ஆகிட்டுதுண்டா, ஸோ நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால் ஒரு பேர் ஆஃப் ட்ரெஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ லாங் ஜேர்னி பண்ணும்போது தேவைக்கேற்ற மாதிரி ஒன்றும் ரெண்டு மூன்று ட்ரெஸ்ஸு எடுத்து வைப்பேன். ஸோ இந்த இப்போ இந்த பவுச்சில் நான் எங்களுக்கு ஏற்ற மெடிசன் இது கேரி பண்ணுவேன். மெடிசனே எல்லாம் பொதுவாக ஏதாவது ஒரு தேவையான திங்ஸுகள் இதில் நான் வச்சுக்கிறேன். மாதாவோட ஒரு ப்ரேயர் இது. ஸோ எனர்ஜி ட்ரிங்க் இந்த மாதிரி நான் பேக்கெட்ஸில் வச்சுருக்கேன், இந்த சாஷே பேக்கெட்டில். அப்புறமா பேனடோல் வச்சுருக்கிறேன். அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிரர் வச்சுருக்கிறேன். அப்புறமா இது ஒரு சின்ன பவுச், இது காயின் பவுச் தான். ஸோ இது உள்ள எந்த காயினும் இல்லை இப்போதைக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன பர்ஸில் ஹெட்செட் வச்சுருக்கிறேன், ரைட்டிங் பேட் ஒன்று வச்சுருக்கிறேன். அப்புறமா இது ஒரு சின்ன ஒரு விசிறி ஒன்று.
ஸோ ஒரு ஹாட்டான டைமில் இது ஜஸ்ட்டு யூஸ் ஆகும். அப்புறமா இது உமன்ஸ் பேட். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன குட்டி பேக்ஸ் வச்சிருக்கிறேன். என்ன சப்போஸ் அமெண்டாவோட ட்ரெஸ் ஏதாவது இதாகிச்சுன்னா, அவளோட அவளோட ட்ரெஸ்ஸை வெட்டாயிச்சுன்னா அவளோட ட்ரெஸ்ஸை இது உள்ளே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்ஸ்கள் இது உள்ள போட்டு வச்சிருக்கிறேன். அமெண்டாவுக்கு மெடிசன் பவுச் மாதிரி தான், அவளுக்கு உள்ள தேவையான ஏதாவது ஒரு மெடிசன் சம்மந்தப்பட்ட திங்ஸ் எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த பவுச் யூஸ் பண்ணுற நான். ஸோ இதுள்ள அமெண்டாவுக்கு ஏதாவது ஃபீவர் வந்தால் ஏதாவது கொடுக்கறதுக்காக அடல் சிரப் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஏட்ரியன் அஞ்சலாவுக்கும் சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு முடியாமல் இருந்தாலும் நான் கேரி பண்ணிப்பேன் ஒரு இது. ஆனால் பேபிஸுக்காக எப்பொழுதும் வச்சிருக்கணும். பெரியவங்க ரெண்டவண்ணா ஏட்ரியன் அஞ்சல் இப்போ வளர்ந்துட்டு ரெண்டவண்ணா பரவாயில்ல, ஆனால் பேபிஸுக்கு எப்பொழுதும் நான் எப்பயும் கேரி பண்ணுவேன் இவளுக்கு. அப்புறம் டயப்பர் க்ரீம், அப்புறமா தெர்மாமீட்டர். இந்த தெர்மாமீட்டர் ஜஸ்ட்டு நெத்தியில் வச்சாலே போதும். நெத்தியில் வச்சுட்டு இது இதை ப்ரெஸ் பண்ணினாலே டெம்பரேச்சர் இதில் காட்டுப்படும். ஸோ இது ஒன்று எப்பொழுதுமே இந்த பவுச்சில் போய் நான் வச்சுட்டு இருப்பேன். அதே மாதிரி இன்னொன்று காதில் வைக்கிறது எப்பொழுதும் வீட்டில் நான் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் நான் இப்போதைக்கு நான் இவளோட மெடிசன் பேக்கில் வச்சுருக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஒரு இது அவளுக்கு முடியாமல் இன்னும் இருந்தால், ஃபீவரை தவிர வேறு ஏதாவது மெடிசன் கேரி பண்ண வேண்டியிருந்தால் அதை பார்த்து அப்போ ஏதாவது தேவை இருந்தால் அந்த மெடிசன்கள் இதில் கேரி பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்த இந்த திங்ஸுகள்லாம் நான் எப்பயும் கேரி பண்ணுறது. லாஸ்ட்டாக என்னோட மேக்கப் பவுச் தான். அமெண்டாவோட ஹெல்த் கார்டு ஹெல்த் ரெக்கார்ட் புக்கும் வச்சிருக்கிறேன். ஸோ அவளுக்கு அப்பப்போ நான் டாக்டர்கிட்ட கொண்டு போய் போடிக்கல, இது மறக்காமல் ஸோ எடுத்து கொண்டு போகலாம். இல்லாட்டிக்கு எங்கேயும் வெளியால் வச்சிட்டோம்னா மறந்து போயிடுவோம் இந்த புக்கை எடுக்கிறதுக்கு. அதனால எப்போ என்னோட டயப்பர் பேக்லேயே இருக்கும் வச்சிருப்பேன். ஸோ மறக்காமல் நாங்கள் எப்போ கொண்டு போய் அவங்க அப்பப்போ சைன் பண்ணிடுவாங்க வேக்சினேஷன் போடும்போது. ஸோ ஓகே, அப்புறமா ஸோ நார்மல் ஆகிட்டு நான் இந்த மாதிரி வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அமெண்டாக்கு இந்த வாட்டர் பாட்டிலை தான் நான் கொண்டு போவேன். இது ஃபிலிப்ஸ் அவென்டோட வாட்டர் பாட்டில். அதே மாதிரி இதில் ஏதாவது சாப்பாடு அவளுக்கு அடிச்சு செய்துட்டு இந்த பாக்ஸில் தான் நான் கொண்டு போவேன். அதே மாதிரி இது அவளோட ஸ்பூனும் எடுத்துகிட்டு போவேன் இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு. ஸோ இது தான் என்னோட குழந்தையோட டயப்பர் பேக்கில் நான் எப்பொழுதும் கேரி பண்ணுற திங்ஸு. எல்லோருக்கும் இந்த பேபி சீரியஸ் டயப்பர் பேக் வீடியோ பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறவாமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.